வாசிங்க 2:13. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் படிக்கலாம். முதல் குறிப்பு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. கர்த்தர் உணர்த்துனால ஒரு அடுத்த குறிப்பு போறதுக்கு முன்னாடி நல்லா முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தை நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பலிபீடத்தில் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். நல்லா ஒப்பு கொடுத்து நல்லா கொஞ்சம் எல்லாத்துலயும் ஆழத்துல போற நாம, ஆசீர்வாதத்தின் ஆழத்துல போற நாம, இன்னைக்கு ஒரு பரிசுத்தத்தின் ஆழத்துக்குள்ள போகும்படியாக ஆண்டவர் கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து, என்னை பரிசுத்தப்படுத்து காண்டவரே, என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்து காண்டவரே, என் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்து காண்டவரே, என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்து காண்டவரே, என் இருதயத்தின் நினைவுகள், என் வாஞ்சைகள், என் விருப்பங்கள், என் ஆசைகள், ஆண்டவரே, எனக்குள்ளே தோன்றுகிற ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக, என் கண்களை பரிசுத்தப்படுத்துவீராக, என் ஆண்டவரே செவிகளை பரிசுத்தப்படுத்துவீராக. சுத்திகரிக்க எதுக்கு இதெல்லாம் பரிசுத்தப்படுத்தணும்? வாய் தேவையில்லாதெல்லாம் பேசுறதெல்லாம் நாவுகளை பரிசுத்தப்படுத்தணும். காது சினிமா பாட்டு கேட்டிருக்குது, காது கெட்ட வார்த்தைகளை கேட்டிருக்குது, காது பிசாசு சத்தத்தை கேட்டிருக்குது, சினிமா டயலாக்குகளை கேட்டிருக்குது. அந்த காதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஒப்புக்கொடுங்க. கண்கள் பார்க்க கூடாதவர்களை பார்த்திருக்கிறது ஆண்டவரே. எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, எங்கள் நாவுகள் பேசக்கூடாதவர்களை பேசியிருக்கிறது ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, எங்கள் விரல்கள் டைப் பண்ணக்கூடாத காரியங்களை டைப் பண்ணியிருக்கிறது, எங்கள் விரல்களை பரிசுத்தப்படுத்த மாட்டவரே. கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த மாட்டவரே. மிக முக்கியமானது, இருதயமே மகா கேடுகளும் திருக்குள்ளதமா இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தை ஒப்பு கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என் உள்ள இந்திரியங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. தேங்கி கிடக்கிற பாவங்கள், மறைந்து கிடக்கிற பாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் தேவன் கவனமாக இருக்கிறார். இன்னைக்கு வெளியே அனுப்புங்க, வெளியே தொடங்குங்க. வருட கணக்கில் வைத்திருக்கிற கசப்பு வைராக்கியங்களை வெளியே அனுப்புங்க. எல்லாம் இருதயத்தை விட்டு வெளியே அனுப்பி உங்களை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி காண்டவரே, என் உள்ள இந்திரியங்களை பரிசுத்தப்படுத்தி காண்டவரே, என் உணர்வுகளை பரிசுத்தப்படுத்தி காண்டவரே, என் உணர்ச்சிகளை பரிசுத்தப்படுத்தி காண்டவரே, என் ரத்தத்தை பரிசுத்தப்படுத்தி காண்டவரே, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல நல்ல வாயில திறந்து கண்ணை மூடி, கண்ணை மூடி. நான் செய்யற பாவம், நான் செய்யற பாவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்க செய்த பாவம் உங்களுக்கு தான் தெரியும். வாயை திறந்து சொல்லி, ஆண்டவரே, இப்பெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னை இப்போ சர்வ அங்க தகன பலியாக, சர்வ அங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். உப்ப போடு காண்டவரே, உப்ப போடு காண்டவரே, அந்த பரிசுத்த உப்ப போடு காண்டவரே, அந்த அக்கினியில உப்ப போடு காண்டவரே. உப்ப சமூகத்துல வந்து எட்டட்டும், நான் ஆரோக்கியம் ஆகணும், இன்னைக்கு நான் பரிசுத்தம் ஆகணும், இன்னைக்கு நான் ஆரோக்கியம் ஆகணும். ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி அம்பினையே கண்டு வினை வந்து, கல்வாரி அம்பினையே கண்டு வினை தோறி வந்து, கழுவும் திருவந்த காலே சாந்தலாய் மாற சுத்தாவிட்டும் கல்வாரி அன்பினையே கண்டு வினை தோறி வந்தே, கல்வாரி அன்பினையே கண்டு வினை தோறி வந்தே, அழும் திருத்தாலே ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்க. ஒரு தெய்வீக சமாதானம் உங்க உள்ளத்தை ஆளுகை செய்கிறது.
ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகிறது. உங்களை கட்டி வைத்திருந்த இருள் விலகுகிறது. சாப கட்டுகள் உடைகிறது. ஆசீர்வாத தடைகள் நீங்குகிறது. கர்த்தர் ஆரோக்கியமாய் மாற்றுகிறார். உங்கள் சிந்தனைகளை தெய்வீக சமாதானம் ஆளுகிறது. ஓ கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் ஆளுகை செய்கிறார். குற்ற உணர்ச்சிகள் வெளியேறும். நீ அறிக்கை செய்வது குற்ற உணர்ச்சிகள் வெளியேறும். அறிக்கை செய்வது குற்ற மனசாட்சிகள் வெளியேறும். குற்ற மனசாட்சியோடு கூட நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. ஐயோ இப்படி வாழ்ந்திருக்கிறோமே, இப்படி செய்திருக்கிறோமே என்று குற்ற மனசாட்சி நம்மிலே இருக்கிறது என்றால் அறிக்கை செய்யவில்லை என்று அர்த்தம். அறிக்கை செய்து மறந்து விடுங்கள். அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமில்லை தேவனாக இருக்கிறார். ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், முழுதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், உச்ச தலை முதல் உள்ளதால் வரைக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. அல்லேலூயா. இரண்டாவது உப்பு வேதம் சொல்லுது உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பு. உப்பையில போடணும், டேஸ்ட் இல்லை. அலேலூயா சொல்லுவோம். நம்ம என்னதான் கசகசா இது அதுன்னு போட்டு எல்லாத்தையும் அரைச்சி நல்ல கமகமான வாசனை வந்தாலும் உப்பு இல்லைன்னா வேஸ்ட். அலேலூயா. உப்பு இல்லைன்னா டேஸ்ட் இல்லை. டேஸ்ட் இல்லைன்னா அவ்வளவுதான், வேஸ்ட் தான். உப்பையில தான் போடணும். வேதம் சொல்லுது இந்த உடன்படிக்கையின் உப்பு. இப்ப போக போறோம் 2023 நோக்கி. இது வரைக்கும் 2022 மற்றவர்கள் சாகடிச்சோம், மற்றவர்களுக்கு விரோதமா இருந்தோம், மற்றவர்களை பாழாக்கணும், மற்றவர்களுக்கு விரோதமா மற்றவர்களுக்கு கெட்டது செய்தோம், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் அற்றிருந்தோம். நம்மால நம்ம குடும்பத்துக்கே பிரயோஜனம் இல்லை, ஊருக்கு பிரயோஜனம் இல்லை, முக்கியமா தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தர் அப்படியே விடல. கர்த்தர் தான் சொல்றாரு, உன்னை ஒப்பு கொடுத்தபடினால், உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டபடினால், உன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தபடினால், உன்னை ஆரோக்கியமாக்கி, உன்னை ஆரோக்கியமாக மாற்றி, உன்னை அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வைக்க போகிறேன். கர்த்தர் உயர்த்ததான் போகிறார், ஆசீர்வதிக்கத்தான் போகிறார். இதுவரைக்கும் நீங்க கை நீட்டு இருக்கலாம், இனி வரப்போகிற வருடத்துல நீங்க தேவ பிள்ளைகளை மற்றவர்களுக்கு கை கொடுக்கிற அளவுக்கு, கர்த்தர் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 2023 உங்களாலேயே பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் 2022 உனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களால பிரயோஜனம் இல்லை. 23 நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட மேன்மை கொடுப்பார். ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆமென். முதல் குறிப்பில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இரண்டாவது உடன்படிக்கையின் உப்பு. 2023 போறோம் இல்லையா, சில உடன்படிக்கை எல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் காலத்துல உடன்படிக்கை செய்யுங்க, தீர்மானம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே 2023 வேலை கிடைச்சிச்சுன்னா நான் வந்து இவ்வளவு காசு கொடுக்குறேன். இது ஒரு பொருத்தனை. இப்ப தேவையான பொருத்தனை என்ன? ஆமென். தேவையான பொருத்தனை என்ன? ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் 2023 ஒரு நாள் தவறாம வேதத்தை வாசிப்பேன். ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் வேதத்தை எடுத்து வாசிப்பேன். எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி 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 பைபிள் படிச்சா ஜெபம் பண்ணியான்னு இனி கேட்க விட மாட்டேன். அல்லேலூயா. இனி கேட்க விட மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நானே தினமும்
வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம ஆண்டவர் அடுத்த என்னுடைய வேலையை நான் செய்ய மாட்டேன். உடன்படிக்கை தீர்மானம். வாரத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ உங்களுடைய பலத்துக்கு ஏற்றது போல உபவாசிப்பேன் என்று தீர்மானம் எடுங்க. தவறாம வல்லமை ஜப கோபுர கூடாரத்திற்கு இந்த ஐக்கியத்தோடு இந்த ஊழியத்தோடு நான் கைகோர்த்து ஊழியம் செய்வதற்கும் தவறாமல் வருவதற்கும் இந்த ஆவிக்குரிய இந்த ஐக்கியத்தோடு என்னுடைய ஐக்கியம் உடைக்கப்படாமல் இருப்பதற்கும் தீர்மானம் பண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இனி கோபப்படாமல் சாந்த குணமா இருக்க தீர்மானம் பண்ணுகிறேன். இனி பொய் பேசாமல் உண்மையை பேச தீர்மானம் பண்ணுகிறேன். இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே மொபைல் மூலமா டிவியில சினிமாவில சினிமா தியேட்டர்ல எந்த இடத்திலும் சினிமாவோ சீரியலோ பார்க்காதபடிக்கு இப்போதே தீர்மானம் பண்ணுகிறேன். நம்ம நியூஸ் தொடர்ந்தாலே நியூஸை பார்த்தாலே இந்த படம் வரப்போகுது அந்த படம் வரப்போகுது இந்த படம் இப்படி இருக்குது அந்த படத்துக்கு தடை போட்டான் இந்த படத்தை வெளியிடக்கூடாது சொல்லியிருக்கான போது நம்ம ஆளுகளுக்கு அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்பவே 2013 2023 பொங்கல் படம் ரிலீஸ் ஆகுது நம்ம ஆள் ரெடி ஆகிட்டுக்கிறான். அல்லேலூயா. ஆயத்தமாயிட்டுக்கிறான். விஜய் எப்படி நடிக்க போறாரு, அஜித் எப்படி நடிக்க போறாரு, இதெல்லாம் தான் பண்ணிக்கிறாங்கல்ல. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்குது. தீர்மானம் பண்ணுங்க. டிவி சினிமா சீரியல் ஆண்டவர் வேண்டாம். இந்த உலகத்துல மாயை உண்டாக்குகிற காரியங்கள் வேண்டாம். வேதம் சொல்லுது மாயை என் கண்கள் நோக்காதிருப்பதாக. தாவீது சொல்றாரு எழுதுறாரு மாயையை என் கண்கள் நோக்காதிருப்பதாக. மாய எது? மேஜிக். மாய. ஒரு டிவி சினிமா சினிமா என்பது ஒரு மேஜிக், ஒரு மாய. உன்னை சிரிக்க வைப்பான், அவனால சிரிக்க முடியாது. உன்னை சிரிக்க வைப்பான், அவன் வாழ்க்கையில சிரிப்பு கிடையாது. அவன் குடும்பத்துல சினிமால பார்க்கும் போது அப்படியே ரொம்ப நல்லவன போல இருக்கிறான். அவன் குடும்பத்துல சமாதானம் கிடையாது. ஒரு சினிமா ஆக்டருடைய குடும்பத்துல கூட சமாதானம் கிடையாது. ஒரு சினிமா ஹீரோ கூட பரிசுத்தம் உள்ளவன் கிடையாது. அல்லேலூயா. ஒரு டிவி ஒரு சினிமாவில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் பார்க்கும் போதே உடம்பு காண்பிக்கிற ஒரு ஒரு மனிதன் ஒரு மனுஷி தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமாக இருப்பாங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நினைக்கிறீங்களா? ஆமென். ஒரு ஒரு ஆக்டருக்கு கூட ஒரு மனைவியோட நிறுத்தல. அவனுக்கு அதெல்லாம் சகஜம். இவன் பண்ற ஆக்டிங்கோ இவன் பண்ற காரியத்தை இதை பார்த்து நம்ம வாழ்க்கையில மாயை பார்த்து இன்னைக்கு கிருபையை போக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். மாயை பின்பற்றுகிறதால தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறாங்க. வேதம் சொல்லுது தீர்மானம் எடுங்க. உடன்படிக்கை உடன்படிக்கையின் உப்பு. இந்த வருஷத்துல கர்த்தர் உன் ஆரோக்கியம் இல்லாத தண்ணீரின் மேல கர்த்தர் போட விரும்புகிறார். உடன்படிக்கையின் உப்பு. இந்த உப்பு எல்லாத்திலயும் இருக்கணும், எல்லா நேரத்திலயும் இருக்கணும். எங்க போனாலும் நிக்கணும், இருக்கணும். எங்க நின்னாலும் இருக்கணும். நான் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். நான் இதை பார்க்க கூடாது தீர்மானம் பண்ணிருக்கிறேன். இப்படி பேசக்கூடாது தீர்மானம் பண்ணிருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது தீர்மானம் பண்ணிருக்கிறேன். வாழ்வ நாட்கள்ல பரிசுத்தமா ஜீவிப்பதற்கு தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. வாலிபர்களை இழுக்கும்படி, வாலிபர்களை கெடுக்கும்படி, வாலிபர்களுடைய சிந்தனை கெடுக்கும்படி, வாலிபருடைய உள்ளத்தை கெடுக்கும்படி, முக்கியமா பெண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். பிரதர் ஆண் பிள்ளைகளை பத்தி பேசினாங்க. பையனுக்கெல்லாம் உஷாரா இருக்கணும். பெண் பிள்ளைகள் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். வந்து அதை பிசாசு வஞ்சித்ததே முதல்ல அந்த அம்மாவை தான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வஞ்சித்ததே அந்த அம்மாவை தான். உடனே வஞ்சிக்கும்படி சில காரியங்கள் வாய்ப்பாளங்கள் சில அட்ராக்ஷன்ஸ் உங்க வாழ்க்கையில வரும். தேவ பிள்ளையை உடன்படிக்கை செய்து நீ எங்க நின்னாலும் இது சொல்றாருல்ல எல்லா போஜன பலியிலும் இந்த உடன்படிக்கை உப்பு இருக்கணும்னு. நீ எங்க நின்னாலும் எங்க போனாலும் எந்த காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் தேவப்பிள்ளை வேலைக்கு போனாலும் எங்க நின்னாலும் நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அவர் என் மனவாளன், நான் அவருடைய மனவாட்டி. அல்லேலூயா சொல்லுவோம். நான் அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். என் உடன்படி வேதம் சொல்லுது என் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் அவர்களை விடுதலை ஆக்குவேன். இந்த ரத்தமே உடன்படிக்கை
ரத்தம் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் ரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிற சொல்லி அந்த எண்ணத்தோட நம்ம வாழணும் அல்லேலூயா சொல்லுவாங்க அப்பனா நீங்க உடன்படிக்கை பண்ணணும் நமக்கு தெரியும் என்ன பலவீனம் என்ன நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் எந்த இச்சைகள் என்ன ரகசிய பாவங்கள் சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது பண்ணாங்கல்ல ரகசிய பாவங்கள் இது வெளியே தெரியாது ரகசிய பாவங்கள் இதெல்லாம் உள்ள மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் வெளியே துரத்தி ஆண்டவரே நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் யோபு சொல்றான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ண நான் ஒரு கண்ணிகை மேல் நினைவாயிருப்பது எப்படி என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிடுங்க ஆண்டவரே இந்த கண்கள் அன்று நியாயமானவையில் நோக்குவதாக தாவீது சொல்றார் என் கண்கள் நேராய் பார்க்க கணக்கு என் கண்கள் நியாயமானவர்களை நோக்கட்டும் அல்லேலூயா சொல்லுவான் கண்களோடு உடன்படிக்கை சங்கீதம் 39:1-2 சங்கீதம் 39:1-2 என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் உம்முடைய வழிகளை காத்து துன்மார்க்கம் என் முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் இதான் தீர்மானம் உடன்படிக்கை யோபு கண்ணுல பண்ணாரு கண்ணோடு உடன்படிக்கை தாவீது சொல்றாரு என் நாவினால் உடன்படிக்கை துன்மார்க்கன் என் முன்பாக இருக்கும் மட்டும் என்னுடைய நாவை திறக்கல வாயை திறக்கலைங்க அல்லேலூயா சொல்லுவான் துன்மார்க்கிட்ட வாயை கொடுத்த நீ ஒரு துன்மார்க்கனாயில்ல அவன் திட்டான அவன் பேசினா உன்னை கெட்டவத்த பேச வச்சிருவான் அவன் பேசுற மாதிரி நீ பேசக்கூடாது வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாய உதடுகளை நாவுகளை ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணணுமா 2 Kings 23:3 அப்போது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினார் இதுல 5 வருது எதோலாம் உடன்படிக்கை பண்ணணும் என்னெல்லாம் உடன்படிக்கை பண்ணணும் அப்புறம் போய் படிங்க இப்ப சொல்ல நேரம் இல்லை உடன்படிக்கை மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இந்த பாழான வாழ்க்கையில இந்த துன்பம் இருக்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத இந்த வாழ்க்கையில இந்த உடன்படிக்கையின் உப்பை கர்த்தர் போடுகிறார் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவரோடு கூட கை கோர்த்து ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் உங்களோட உடன்படிக்கை செய்து நீங்க December 31:11-55 வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை அலையா சொல்லுவான் December 31:11-55 தான் நமக்கு அப்படியே ஐயோ ஆண்டவரே ஐயோ ஆண்டவரே இன்னும் 10 நிமிஷம் தான் வரப்போகுது வரப்போகுதுன்னு என்னன்னா பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவோம் அலையா சொல்லுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இப்பவே உடன்படிக்கை இருக்கிற 4-5 உடன்படிக்கை செய்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் எசேக்கியேல் 16:4 சுத்திகரிப்பின் உப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடுத்தது 5:13 சாரம் உள்ள நல்ல உணர்வுள்ள நல்ல பவர்ஃபுல்லான உப்பு அல்லேலூயா சொல்லுவாங்க அல்லேலூயா அதனால இதெல்லாம் படிக்க நேரம் இல்லை முடிக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு உன்னை ஆரோக்கியமாக்குவதற்காக உன் வாழ்க்கை என்னவித தண்ணீர் இல்லை கர்த்தர் தம்முடைய அந்த உப்பை ஆண்டவர் போடுகிறார் சர்வ அங்க தகன பலியாக நீ ஒப்பு கொடுத்து விட அந்த உப்பை கர்த்தர் எதிர்பார்க்க உடன்படிக்கை ஒத்துக்கிறீங்களா கர்த்தருக்கு கூட பேசினாருன்னு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்
Hallelujah, hallelujah.
நீர் பேசி என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.